ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் தான் நாம் வந்து எப்பவுமே ப்ரெசண்ட் என்ன நடக்குன்றதை பற்றி பேசுகிறதுக்கு பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸு ப்ரெசன்ட் பார்ட்டிசிப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸு. கண்டினியூஸ் டென்ஸ்னு சொன்னாலே ப்ரெசன்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் கண்டினியூஸு, ஃபியூச்சர் கண்டினியூஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ஆறு டென்ஸுமே வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிப்பில் யூஸ் பண்ணும். இப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரிஸ் என்னென்னா ஆம், இஸ், ஆர். இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வெப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆம், இஸ், ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் வந்தால் வாஸ் வேறு யூஸ் பண்ணுவோம். அதை பின்னாடி பார்ப்போம். அடுத்தது இப்போ இங்கே நான் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், ரெட் கலர் ஃபாண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ எம் பிளேயிங், தமிழ் மீனிங் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். சப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ்ஸு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அந்த செவன் ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்பு ஞாபகம் வச்சுங்க. அதில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சொன்னால் ஐஎன்ஜி சேர்ந்து வரும், அதே வார்த்தை தான் ஜெரண்டாகவும் வரும். புரியுங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இரகுலர் வெர்புக்கு உண்டு, ரெகுலர் வெர்புக்கு இடி சேர்ந்து வரும். அவ்வளோதான், பாஸ் சொன்னவும் அதுதான் ரெகுலர் வெர்புக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரியுங்களா? இங்கே வந்து பிளேன்றது ரெகுலர் வெர்ப், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, ஐஎன்ஜி வந்துருக்குது. அப்போ பிளேயிங்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? அந்த செவன் ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்பில் கொடுத்தது விளையாடி கொண்டு. ஐ எம் பிளேயிங்னா நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். வி ஆர் பிளேயிங்னா நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். யூஆர் பிளேயிங்னா நீ விளையாடி கொண்டிருக்கிறாய். ஹீ இஸ் பிளேயிங்னா அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். ஷீ இஸ் பிளேயிங்னா அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள். இட் இஸ் பிளேயிங்னா அது விளையாடி கொண்டிருக்கிறது. தே ஆர் பிளேயிங்னா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஐ பார்த்து என்ன வரும்? ஆம் வரும். வி பக்கத்தில் ஆர் வரும். யூ பக்கத்தில் ஆர். ஹீ பக்கத்தில் ஈஸ். ஷீ பக்கத்தில் ஈஸ். இட்டு பக்கத்தில் ஈஸ். தே பக்கத்தில் ஆர். ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், தே ஆர். ஞாபகம் வச்சுங்க. புரியுங்களா? இது இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான டென்ஸ். இது நம்ம எந்த டென்ஸுக்கு நம்ம யூசேஜ் பார்க்கறதில்லை. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். யூசேஜ் எல்லாம் நம்ம கடைசியில் தான் பார்ப்போம். டென்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பேசிவ் வாய்ஸ்லாம் போவோம் நம்ம. புரியுங்களா? ரைட். நம்ம இதில் வந்து அடுத்த வீடியோவில் க்வெஸ்சன்ஸ் எப்படி, நெகட்டிவ்ஸ் எப்படி, இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ரொம்ப சிம்பிள். ஏன்னா அந்த ஆமிஸ் ஆர் பார்த்தீங்களா, பக்கத்தில் நம்ம வந்து நாட் எடுத்து போ, நடுவில் நாட் போட்டால் நெகட்டிவ் ஆகிடும். இந்த ஆக்சிடென்ட் பற்றி முன்னாடி போட்டால் க்வெஸ்சனாக மாறிடும். புரியுங்களா? நம்ம க்வெஸ்சனில் ரெண்டு டைப் இருக்குது. நம்ம ஒரு டைப் தான் பார்த்துட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும். கடைசியில் மொத்தமாக சேர்த்து வச்சு செகண்ட் டைப் பார்த்துருவோம் நம்ம. புரியுதுங்களா? ஓகே, பாய்.